என் அன்பு குழந்தையே, உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கடுகளவும் கூட ஒரு நாளும் கலங்காதே. அப்பா, நான் இருக்கிறேன், பொறுமையாக இரு. என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய உனது தந்தையாகிய நான் காத்திருக்கிறேன். யாருக்கு கஷ்டங்கள் இல்லை, யாருக்கு துன்பங்கள் இல்லை, இது அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானதே. கர்ம பலன்களின் ஆதிக்கம், சூழ்நிலைகளின் மாறுதல் ஏற்படும் பொழுது நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளிப்போகும். அதனால் இந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஏன், எதற்காக? ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காக தான் உனக்கு இந்த ஒரு நிலை. பொறுத்திரு, காத்திரு, அனைத்தும் நடக்கப் போகிறது. உன்னை விட்டு அனைத்து துன்பங்களும் விலகி ஓடப்போகிறது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன். எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து என் இரு கைகளில் வைத்து பொக்கிஷம் போல உன்னை பாதுகாப்பேன். துயரங்களை தருகிற நான் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையும் உனக்கு நான் வழங்குவேன். நான் இருக்கிறேன் நிழலாக, என்றும் நிஜமாக. நீ செயலும் இடமெல்லாம் உனக்காக. சப்கா மாலிக் ஏகே.